எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, கூடி சீக்கிரம் ரெண்டு பேர் வீடியோ வரும். நிறைய பேர் சேரவே மாட்டோம் அப்படின்னு நினைச்சீங்களா? நான் பெரிய ஒரு பட்டகனு போட்டுக்கோங்க. டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பாத்தீங்கன்னா டோரா பஜ்ஜி. ஆக்சுவலா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து டோரா வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க லவ் பிரேக்கப் ஆனதை நினைச்சு நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாமம் போடுற மாதிரி பயங்கரமான ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ வந்து டோரா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது உண்மையா? இந்த டோரா சைட்ல தான் அவங்களுக்கு மட்டும்தான் புஜ்ஜி மேல லவ் இருக்கு, புஜ்ஜிக்கு வந்து சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஸோ இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். நேத்தைக்கு புஜ்ஜி அஃபீஷியல் ஐடியில் இருந்து நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து கேப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோவில் வந்து டோரா வந்து அவங்கள்ட்ட சாரி கேட்குற மாதிரி ஒரு வீடியோ. அந்த வீடியோ கேட்கல, அவங்க கேப்ஷன் என்ன போட்டிருந்தாங்கன்னா, சாரி ட்ரூ லவ் நெவர் எண்ட். ஒருத்தவங்க தப்பு பண்ணிவிட்டு அதை ரியலைஸ் பண்ணி நம்மக்கிட்ட சாரி சொன்னால் கண்டிப்பாக மன்னிக்கணும். லவ்வில் ஒரு பிரிவு வருதுன்னா ஸோ அது பிரேக்கப்னு நினைக்காதீங்க, உங்கள் லவ் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு நினைங்க, எப்போவுமே மற்றவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ஷனை போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சிட்டேன், சிரிப்பு தாங்க முடியல. ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க வந்து கடைசி வரைக்கும் ஒன்றா இருந்து மேரேஜ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்.